டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம ஜெயம் ரவி, கார்த்தி, விக்ரம், த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போது ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க பொன்னியின் செல்வன் படத்தோடைய பாகம் இரண்டு. பாகம் ஒன்று வெளிவந்ததுலேருந்தே இந்த படத்தோடைய பாகம் இரண்டுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். இந்த மாதம் ஏப்ரல் 28ஆம் தேதி இந்த பொன்னியின் செல்வன் படத்தோடைய பாகம் இரண்டு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு பொன்னியின் செல்வன் முதல் பாகத்தை விட இந்த இரண்டாம் பாகம் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்துடைய ஒட்டுமொத்த ஒர்க்கும் முடித்து இந்த படத்துக்கு இப்போது சென்சார் வாங்கிட்டாங்க. இந்த படத்துக்கு யூபிஐயை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ரன் டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 நிமிடம் 11 செகண்ட், அதாவது 2 மணி நேரம் 45 நிமிடம் 11 செகண்ட் இந்த படத்துடைய ரன் டைம் இருக்கேன். படத்துக்கு எந்த ஒரு கட்டுமே கொடுக்கல. அவங்க என்ன அனுப்பியிருக்காங்களோ அதை அப்படியே திருப்பி வந்திருக்கேன். 3 கட்டு மட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்க்ளைனரை ஆட் பண்ணணும், அதுக்கடுத்து இந்த வேர்டை மத்து மாற்றணும், ஐ மீன் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த ஒரு சீனையும் அந்த படத்திலிருந்து சென்சார் போர்ட் டீம் கட் பண்ணி தூக்கவே இல்லை. மேபி இதுக்கடுத்து படத்தரப்பில் கொஞ்சம் இந்த படம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கே, நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரிம் பண்ணால் உண்டே தவிர மற்றபடி இந்த படத்தோடைய ரன் டைம் இப்போதைக்கு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, 2 மணி நேரம் 45 நிமிடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக படத்தரப்பில் ஒரு ஆந்தம் சாங்கை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இந்த பொன்னியின் செல்வன் படத்தோடைய ஆந்தம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் அந்த சாங்கை இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு செலிபிரிட்டி தான் அந்த சாங்கை இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்களாமா, யார் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட் பார்க்கும்போது நம்ம ரகுமான் சார் அவர் மாதிரி தான் இருக்குது, ஏன்டா அவர் தான்டா இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், இதில் என்னடா சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் இந்த படத்துக்கு அவங்க பெருசாக ப்ரொமோட் பண்ணவே இல்லை, 16ஆம் தேதியிலேருந்து தான் ப்ரொமோஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தளவுக்கு ஒரு பெரிய படத்தை எடுத்து வச்சுட்டு என்னடா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இந்த பொன்னியின் செல்வன் படத்தோடைய ஆந்தம் சாங் வந்ததுக்கப்புறமா அதை கேட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.